அவர்கள், நம்ம நடராஜன் அவர்கள், ஹரிமோகன் நம்ம நடராஜன் அவர்கள் நேரம் இல்லை. ஒரு சின்ன குழந்தைகிட்ட ஒரு கிளியில போய் மூஞ்சில சாட்டி பாரு.
அதே கிளீனு போய் கொண்டு அந்நிய மூச்சு வச்சு சிரி எப்படின்னு எங்கடா கிளீனு போய் வச்சு ஆற்று அறவே இருக்குன்னு அப்படின்னு கோபப்பட்டுருவாரு. நல்லா சிரிக்கிறவங்களுக்கு எந்த வியாதியுமே இருக்காது. நல்லா சிரிங்க, சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. பெண்களுக்குலாம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், கேட்டுக்கங்க. ஆளுக்கு ஒரு கிளீனு போய் வாங்கி பத்திரமா வச்சுக்கோங்க. உங்க வீட்டுக்காருக்கு வியாதி இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது. வெளியில எங்கேயாவது போயிட்டு டென்ஷனோட வீட்டுக்குள்ள வர்றாரான்னு பாருங்க. டென்ஷனோட வரைய மூஞ்சில லைட்டா அந்த கிளீனு போய் வச்சு ஆட்டி பாருங்க, சிரி அப்படின்னு வாங்க. அவர் சிரிச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு எந்த வியாதி இல்லைன்னு அர்த்தம். அவர் சிரிக்கல, உங்களுக்கு வியாதி ஆரம்பம்னு அர்த்தம். டென்ஷனோட வர்றேன் முடிச்சுல கிளீனு போய் வச்சு ஆட்டினா சும்மா ஆடுவேன், எங்கே அவர் ஆடிக்கிறேன். அது மாதிரிதான் உங்க வீட்டுல ஆம்பளைகளுக்கு ஒரு முக்கியமான விஷயம், உங்க வீட்டுக்கார அம்மா சந்தோஷமா இருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னா, நீங்க ஒரு கிளீனு போய் வாங்க வேண்டாம், அதுதான் கிளீனு போய் இருக்கு, சரி விடு, லைட்டா நீட்டி பாருங்க, சிரிச்சுட்டாங்கன்னா சந்தோஷமா இருக்காங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா கிளீனு போய் எடுத்து பையில போட்டுட்டு வந்துட வேண்டிய
மாதிரி எல்லாருக்கும் படிக்கிற மாதிரி நல்ல ஒரு பழைய பாட்டு மச்சான். ஆனா இப்ப வந்து பாட்டு போட்டிருக்காங்க, ஒரு பாட்டு கூட விளங்கலையா? என்ன அப்படி பாட்டு? மதுரை நாள முடிச்சு மாட்டு தாண்டி பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துருந்தேன். பிச்சை எடுக்கிறாங்க. நீ வேற இன்னும் 2 வருஷம் புல பண்ணி பாட்டு இருந்தாங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் பண்ணி பிச்சை எடுத்துட்டு இருக்க வேண்டியது. பஸ் ஏறி புதுக்கோட்டை வர்றாங்காண்டி. சரி, முதல்ல ஒரு பஸ்ல ஏறினல ஏறினோட பொட்டாம ஒரு பாட்டு. என்னமோ ஏதோ நான் வண்டி ஓட்டிக்கல இருக்கிட்டேன். இது பாட்டுக்கு என்னமோ ஏதோ எதிராக சாத்துனாலும் சாத்திருவேன். இறங்கிட்டான் இறங்கி அடுத்த பஸ்ல ஏறினல அவன் போட்டாம ஒரு பாட்டு. ஐயோ அவசம் இறங்கிட்டேன். அடுத்து கவர்மெண்ட் பஸ்ல ஏறிட்டேன். மை சட்டு எதுவுமே இல்ல, முன்னாடி படியில ஏறுவாங்கல்ல, ஏறத்துல ஒரு சீட் இருக்குமா, அதுல ஏறி நானே நாடகத்து போயிட்டு வந்து டயர்ல படுத்து கிடக்குறேன். என்னை ஒருத்தர் வந்து எழுப்புறா பாத்துக்கிட்டு தொல்ல தட்டி எழுப்பினாலும் பரவாயில்ல தம்பி, இந்த பஸ் எத்தனை மணிக்கு கிளம்பணும் எழுப்பு எடுத்த கேளு தம்பி, இது எப்ப கிளம்பும் கிளம்புற எங்க அழைச்சிக்கிட்டு இது எப்ப கிளம்பணும் கேட்டுக்கிட்டு இருக்க, நம்மளை தூங்க விட மாட்டாங்க. ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கினேன், வாங்கி முத பக்கம் தான் பார்த்தேன். அருமையான செய்தி, பஸ் நேருக்கு நேரம் மோதி முன்னாடி சீட்ல இருந்த 30 பேரும் குளோசிட்டாங்க. ஐயோ நம்ம உட்காந்துருக்க இடமும் தெரியல, போட்டிருக்க நியூஸும் தெரியல. இறங்குடான் இறங்கி பின்னாடி சீட்ல ஏறி பேக்க பின்னாடி வச்சு பேப்பரை பின்னாடி தான் பயந்துகிட்டே திரும்பி பார்த்தேன். நின்னுக்கிட்டு இருந்த பஸ்ல பின்னாடி லாரிக்காரை கொண்டு வந்து குத்தி பின்னாடி இருந்த 30 குளோசிட்டாங்க. வண்டியை விட்டு இறங்கணும்ல, இறங்கணும்னு என் மொட்டாடிக்கு போன அடிச்சேன். முதல் என் சாதகத்தை எடுத்து வை, முதல்ல போய் சாதகத்தை பார்ப்போம். போடுற பாட்டு அவசகம்னா நியூஸ் அவசகம்னா பாப்பல. பஸ்ல டிரைவருக்கும் கண்டக்டருக்கும் என்ன வித்தியாசங்கிற அதெல்லாம் இல்லையா? டிரைவருக்கும் கண்டக்டருக்கும் ஒரே வித்தியாசம் தான், வேற ஒன்றும் கிடையாது. கண்டக்டர் தனித்தனியா டிக்கெட் கொடுப்பாரு, டிரைவர் மனசு வச்சாருன்னா மொத்தமா கொடுத்துருவாரு. எல்லாத்துக்கும் போக்குறாரு கொடுத்துருவாரு. பஸ்ல நடக்கிற நிகழ்ச்சி எல்லாம் நிறைய இருக்கு. காரக்குடியில ஏறிட்டான் நானும் முத்துராஜ் பயிலும். நாடகம் முடிச்சுட்டு விடிய காலையில பஸ் எடுக்க லேட் ஆயிருச்சு. நான் படுத்துட்டேன், இவன் செல்ல பாத்துக்கிட்டே இருந்தேன். செல்ல பாத்துக்கிட்டேன்னா கீழே திடீர்னு பார்த்தா கீழே இருக்கவனுக்கு இவனுக்கு சண்டை நடந்துகிட்டு கீழே இருக்கவன் கேட்டிருக்கேன், பஸ் எத்தனை மணிக்கு அப்படி திருப்புகளையும் கவசத்தையும் தொடர்ந்து 6 மாதத்திற்கு காலையிலும் சாயங்காலமும் ரேடியோல கேசட்ல ஓடும்ல, அதை கேட்டு அது கூட சொல்லிட்டு வந்தாங்கன்னா ஒரு மனிதன் எப்படி இயல்பா பேசுறானோ அந்த மாதிரி பேசக்கூடிய தன்மை முருகப்பெருமானுக்கு இருக்கு. அந்த சஷ்டிக்கும் கந்த சஷ்டிக்கும் திருப்புகளுக்கு இருக்கு. தயவு செய்து அதை முயற்சி செய்து பாருங்க. ஆமா, என்னுடைய நண்பரை பிடிச்சா இருந்தாப்புல, திக்கி திக்கி பேசிட்டே இருந்தாப்புல, கந்த சிருஷ்டி கவசத்தையும் திருப்புகளையும் ஆனது நம்ம வண்டி ஓட்டின டிரைவர் ஆனது. அது தொடர்ந்து 6 மாதம் படிச்சாப்புல இயல்பா ஒரு மனிதன் எப்படி பேசுவானோ அப்படி பேசக்கூடிய தன்மை முருகப்பெருமானுக்கு உண்டு, பேச வைக்கக்கூடிய தன்மை முருகப்பெருமானுக்கு உண்டு. அதனுடைய புரிதல் இல்லாம யார்கிட்டையும் சண்டைக்கு போகக்கூடாது. நம்ம என்ன சொல்றோம் அவன் தெரியாம, அவன் என்ன சொல்றோம் நம்மளும் தெரியாம, இவனு திக்குவாய் அவளு திக்குவாய், ரெண்டு பேரையும் பேசி சமாதானம் பண்ணி உட்கார வச்சாச்சு. உட்கார வச்சா சீட்ல உட்காந்து இருந்தாங்க ரெண்டு பேரும், பின்னாடி ஜாலியா பேசிட்டு புதுக்கோட்டை வரைக்கும் நம்மளுக்கு நல்லா ஓடும்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கொஞ்ச நேரத்துல இவங்க ரெண்டு பேரும் கண்டக்டர் சண்டைக்கு போயிட்டாங்க. நாங்க போற ஊர் எந்த ஊர்? புதுக்கோட்டை. கண்டக்டர் வந்து நின்று எந்த ஊர்ல கேட்கிறாரு, நீங்க ரெண்டு பேருமே இப்பதான் வண்டி மாத்தி வந்திருக்கேன் பூ பூண்டு கிடைக்கிறேன் அஞ்சாண்டி நல்லா இருப்பேன்.
புதுக்கோட்டை போனா மூணு டிக்கெட்டை கூட இவங்க ரெண்டு பேரும் விட்டு இவங்க ரெண்டு பேரும் கணக்குல சேர்க்காத நம்மளுடைய விட்டு இருந்தாச்சு. அதனால இயல்பா பேசணும்னா நல்லா சரளமா நிறைய விஷயங்கள் படிங்க, நல்லா பேசலாம். பிரதமர் கூட இருக்க மாட்டேன் அன்பு அன்பு தம்பி ஆவடி அவர்களை சேர்ந்து முத்துராஜ் அவர்கள் இவர்கள் பணியில் மிருதங்க மண்டலம் right.
நம்முடைய தாளம் தாளத்தை செத்துக்கொண்டு போ. நீவிரம் என்பவர்கள் இவர்கள் நம்முடைய சீன் மற்றும் தாளம். நம்பி மகனாக எங்களுக்கெல்லாம் தந்தையாக விளையக்கூடிய திருவாரூரை சேர்ந்த அருமை மாமா கிட்டு மாமா அவர்கள் நம்பி மன்னனாக நடிக்க காத்து கொண்டிருக்காரு. நம்பிராஜன் போட்டிருக்க எதுக்கு போட்டிருக்க எங்களுக்கெல்லாம் அப்பா அவர் டேடி டாடி உமை டாடி அடுத்தபடியாக இங்கே வெள்ளமா பேசினாலும் உங்களுக்கு தெல்ல தெளிவாக உலகிற்கு மட்டுமல்ல ஒலிபரிக்கை செய்த சென்றிடமெல்லாம் மங்காத வெற்றி மனசு கொண்டிருக்கும் எங்களது டி எம் எஸ் ஆடியோஸ் ஆரத்தப்பட்டி உரிமையாளர் டி முத்து காடப்பன் டி எம் எஸ் டி எம் எஸ் டி எம் எஸ் சாப்பிடக்கூடாது அண்ணனே சந்தோஷம் தானே மகிழ்ச்சி எல்லாரும் ஊரோட ஒற்றுமையா இருந்து இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கும்போது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் அதை தந்தை அந்த சந்தோஷத்தின் வெளிப்பாடு தான் வேற ஒன்றும் கிடையாது. அந்த அம்மா வந்தாலும் சரி வராட்டி சரி நம்ம சார்பில் அவங்களுக்கு ஒரு மழை மாறுதல் தெரிவித்து கொடுக்கும். அடுத்த வருஷம் நம்ம சங்கத்துல டான்சருக்கு ஒரு காலண்டர் போட சொல்லுவோம் அந்த அம்மாவை. நல்ல சாப்பாடு அருமையான சாப்பாடு நத்தம் பக்க நாடகம் இது உண்மையாலுமே நடந்த சம்பவம்.
நாடகத்துக்கு போய் வேணும்னு நின்னுச்சு. இன்னொன்னு ஒருத்தர் வந்தாரு, வாங்க நம்ம வீட்டுல சாப்பாடு அப்படின்னு கூட்டிட்டு போனாரு. நேரா போனா இந்த கோயில் மாதிரி அவர் வீடு, வீடு பக்கத்துல வந்தோடனே ஐயோ உங்களுக்கு வெத்தலவாக்கு வாங்க மாட்டேன், நீங்க போய் வீட்டுல சாப்பிடுங்க தம்பி நான் இந்த வந்தேன் அப்படின்ட்டு வெத்தலவாக்கு வாங்க போயிட்டாரு. கரெக்டா போயிட்டோம், வீட்டு வாசப்படியில அவர் கொண்டாடி நின்றுச்சு. என்ன சொல்லணும், நாடகக்காரங்களா வாங்கப்பா வந்து சாப்பிடுங்க, வெக்கம் இல்லாம சாப்பிடுங்க, வெக்கப்படாம சாப்பிடுங்க, நம்ம வீடு தானே அப்படித்தானே சொல்லணும். இந்த அம்மா நாடகக்காரங்களா வாங்க உங்களுக்கு தான் சமைச்சிருக்கு, வெக்கம் இல்லாம சாப்பிடுங்க அப்படின்னுச்சு. நாங்க சோத்துக்கு வயலாம ஓ வீட்டுக்கு வந்திருக்கோம், என்னமா சொல்றேன் அப்படின்னு, அட வாங்கப்பா நாடகக்காரர் தானே உங்களுக்கு தான் சமைச்சிருக்க, வந்து வெக்கம் இல்லாம நல்லா சாப்பிடுங்க. அட போத்தா ஓ வீட்டுல ஆட்டா சோறு மாய்க்கிறான் மேலு வண்டியை திருப்பினாங்க, எல்லாம் நடந்து வந்துட்டு நம்மள வெத்தலை வாங்கிட்டு வந்தாலும் வந்துட்டாரு. ஐயோ தம்பி என்ன சாப்பிடாம, அட போயா ஓ மொட்டாட்டிகளை வெக்கம் இல்லாம சாப்பிடுங்க, ஓ வீட்டு வாசப்படிய மிதிப்பமா அப்படின்னு அந்தாரு. அவன் கிடக்குறா லூசு முண்ட, நீங்க வாங்க தம்பி கண்டாண்ட நாயெல்லாம் சாப்பிடுது நீங்க சாப்பிடுற கண்டாண்ட இவே அதுக்கு அண்ணம்மா பரவாயில்ல இதே சொன்ன பாரு கண்டாண்ட நாயெல்லாம் சாப்பிடுது நீங்க சாப்பிடுற கண்ட பாருங்க தம்பி அப்படின்னு அவன் போடா அவன் வீட்டு வாசப்படிய மிதிப்பமா மிதிக்கல. அப்ப எப்படி சாப்பிட்டிய, கொல்ல பக்கமா போய் வீட்டுக்குள்ள போய் சாப்பிடுவாங்க. அப்புறம் வீடு வழியே பசி பட்டுமா நாடாடுறது. ஆமா அந்த அம்மா பரிமாறிக்கிட்டு போய் என்ன சொல்லுச்சு, ஐயா சாப்பாடு ஏற்பாடு நல்லா இருந்துச்சு, நல்லா திருப்தியா இருந்துச்சு. இந்த சாப்பாடு மட்டும் கல்யாணத்துல போட்டிருந்தாங்க, கூட்டம் கட்டிக்கிட்டு ஏறி இருக்கு. எப்படி எப்படி நல்ல சைவ சாப்பாடு, அதுல கல்யாணத்துல படுத்துற பாடு இருக்கு மாப்பிள்ள. தமிழ்நாட்டு பெண்கள் இயற்கையாவே கருப்பா இருந்தாலும் சிகப்பா இருந்தாலும் அழகாத்தான் இருப்பாங்க. இந்த கல்யாணம் பண்ண போற நேரத்துல இந்த புது பொண்ணு படுத்துற பாடு, ஒரு வாரத்துக்கு முன்னாடி புது பொண்ணு நாய் நக்கி பிடி போயிருச்சு மாப்பிள்ள. புது பொண்ணு எப்படியா நாய் நக்க உனக்கு தெரியுமா தெரியாத, இந்த பீட்டி பாட்டுல இருந்து 10:30 முகூர்த்தம் தாலி கட்டு, 7:30 பியூட்டி பார்லர்ல இருந்து ஒரு பொம்பளைய கூட்டிட்டு வந்து அதுக்கு 3000 ரூபாயா, எதுக்கு நம்ம புருவத்தை சேவிங் பண்ணி எடுத்துக்கிட்டு பென்சில்ல ஒரு கோடு ஓட்டு விடுவோம் அதுக்கு 3000 ரூபாயா. அதுவும் இல்லாம என்ன பிளிச்சி பண்றேன்னு சொல்லி வெண்ணெய் பால் தயிர் கேரட்டு இதெல்லாம் மிக்சியில போட்டு அடிச்சு, அதை முட்டையெல்லாம் போட்டு அடிச்சு அப்படியே மூஞ்சில அப்படியே ஒட்டி விட்டு ரெண்டு வெள்ளரிக்காய் ரம்டான் நறுக்கி விட்டு இப்படி கண்றதே மூடி விட்டு மேல ஒரு துணியை போட்டு மூடி விட்டு 3/4 மணி நேரத்துக்கு நீ திறந்துடாதம்மா கண்ண லூசு பயல தப்பாக பேசக்கூடாதுன்னு இருக்கா கொஞ்ச நேரத்துல என்னைய மாட்டிட்டு போயிடாத, 3/4 மணி நேரத்துக்கு கண்ணை முடிக்கமா 3/4 மணி நேரத்துல எல்லாமே ஜாம ஆயிரும், அதுக்கப்புறம் வந்து நான் உனக்கு மேக்கப் பண்ணி விடுறேன், எனக்கு அடுத்து ஒரு புக்கிங் இருக்கு அதை முடிச்சுட்டு 3/4 மணி நேரத்துல வந்துருவேன். போன முண்டே கதவை சாத்தாம திறந்து ஓட்டு போயிடுச்சுன்னா வெளியில நின்று நாய்க்கு வாடை அடிச்சிருக்கும் போல இருக்கு, இந்த முட்டைய பால் இந்த கவுச்சு வாடை அடிச்சப்போ என்னடா நேரம் வந்து இந்த பொம்பளை கண்ணையும் திறக்க முடியல ஒன்னும் திறக்க முடியல, நீ குழந்தோட படுத்து கிடக்க லைட்டா வந்து நாய் ஒரு நக்கு நக்கி இருக்கும் போல இருக்கு, கேரட்டு இதெல்லாம் போட நல்லா டேஸ்டா இருந்திருக்கும் போல இருக்கு, ஒரு சைடாவே உடனே அந்த புது பொண்ணு என்ன மேடம் 3/4 மணி நேரத்துல அரே நீங்க 1/2 மணி நேரத்துல வந்து அழைச்சு விட்டு இருக்கீங்க, அங்க நாய் நக்கிட்டு இருக்க தெரியல, இங்க கண்ணையும் தான் திறக்க முடியலையா. அந்த வழியா வந்த புது மாப்பிள்ள வந்து வந்து பார்த்துட்டு அடடா நம்ம முன்னாடி நாய் நக்கிட்டு இருக்கு நம்மளுக்கு முன்னாடி அடிச்சு வெறிச்சு விட்டு போ அப்படின்னு அவர் என்ன பண்ணாரு, அதை வெறிச்சு விட்டு அப்புறம் அதுக்கப்புறம் அவன் தான் மூஞ்சிய கழுவிட்டாங்க, நீ வேற மாறா என்னைய மாட்டிட்டு போயிடாதா. ஆமா அதனால பெண்கள் இயற்கையாவே மஞ்சள் பூசுங்க, இயற்கையாவே அழகாத்தான் இருப்பீங்க என்பது தெரிந்து கொண்டு யாருக்கு பள்ளி சமையல் மேஸ்திரி, சமையல் மேஸ்திரி பள்ளியை பண்ணவர்கள் எங்களுக்காக 100 ரூபாய் 50 ரூபாய் எனக்கு 50 மாப்பிள்ளை சூர்யா அவர்களுக்கு 50 அன்பளிப்பாக வழங்குகிறார், அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அடுத்தபடியாக
இந்த நாடக அமைப்பு நாடக அமைப்பாளர்கள் மதிப்பிற்கு மரியாதைக்கு முடிய எம் ஆண்டியப்பன், எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் என் வைரவம்பட்டி, அன்பு தாத்தா சோம ஆசாரி பிள்ளையார்பட்டியை சேர்ந்த சோம ஆசாரி தாத்தா அவர்கள் இருவரும் இணைந்து இந்த நாடகத்தை அமைத்துள்ளார்கள். நாங்கள் ஒரு சங்கம் வச்சிருக்கோம் பிள்ளையார்பட்டியில, சோம ஆசாரி தாத்தா கடலை எங்களுக்கு சங்கம், எனக்கு செங்கோட்டுவே எஸ்பி செல்வம் மூணு பேருக்கும் எங்களை தேடுவதற்கால் நீங்க எங்கே அணுக வேண்டாம், சோமாச்சாரி தாத்தாவை பிடித்தாலே போதும், அனைவரும் எங்கே இருக்கும் சொல்லி விடுவார். ஆமா, அன்பு தாத்தா அவர்கள் சார்பாக எனக்காக ஒரு நூறு ரூபாய் என்பதை கொடுத்திருக்காங்க. நன்றி, நன்றி. நான் வணக்கம் போயிட்டு அரை போயிட்டு பொம்பளை பிள்ளை தள்ளிவிட்டு இவங்களாச்சும் பேரை சொல்லி அன்பளிப்பு நூறு ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நம்ம ஏரியா பக்கம் ஒருத்தர் நூறுரூவா அன்பளிப்பு கொடுத்தாரு. கொடுத்துட்டு இந்த விசிட்டிங் கார்டு நல்லா படிச்சு சொல்லியிருந்தேன், டெய்லி எனக்கு வேலை வர்ற மாதிரியே சொல்லிருந்தேன் அப்படின்னாரு. டெய்லி வேலை என்ன வேலை? அப்படியே இந்த செத்தவங்களை வச்சிருப்பாங்கல்ல ஃப்ரீசர் பாக்ஸ் குளிர் சாதனை பெட்டி, அது வாடகைக்கு விடுவேன் போல இருக்கு. அவருக்கு டெய்லி வேலை வர்ற மாதிரி சொல்லுன்னா நான் எப்படி சொல்றது? நூறு ரூபா காசு வேற வாங்கிட்டேன். அன்பார்ந்த கிராம பொதுமக்களே, உங்க ஊருக்கார பையன் தான், உங்களை நம்பிதான் இந்த ஃப்ரீசர் பாக்ஸ் வாங்கியிருக்கேன் குளிர் சாதனை பெட்டிய. உங்களை நம்பி ஒரு ஆள் டீ கடை வச்சா எப்படி டெய்லி போய் டீ சாப்பிடுறீங்களோ, பஞ்சர் கடை வச்சா எப்படி டெய்லி ஒரு ஆள் போய் பஞ்சர் குடிக்க வரீங்களோ, அது மாதிரி உங்களை நம்பி அவன் இந்த குளிர் சாதனை பெட்டியை வாங்கி வச்சிருக்கேன். டெய்லி ஒரு சேர்த்து அவளுக்கு மேல ஒழுக்குமாறு அன்பு வந்தார். ஊர் தலைவர் சட்டையா பிடிச்சாரு, கேட்டா நூறு ரூபா காசு கொடுத்தேங்கிற கண்டி இருக்கிறவன் பாத்தியா, இந்த பிள்ளை மேக்கப் போட்டுக்கிட்டுக்கடா, நாய் வந்துச்சு பரவாயில்ல நக்கிட்டு போறது. இந்திய நாடகத்துறையில் முதல் முறையாக வயதிற்கு வந்து சில மாதங்களே ஆகிய உன்னக்கண்டு எல்லாருக்குமே நன்றி, சுற்றுவட்டாரத்திலிருந்து வருது எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றி. முகச்சோடு தெரிந்து கொண்டு போயிட்டு வரே. பெண்கள்லாம் நிறைய நாடகம் பாக்குறீங்க. ஒரு வாரமா நம்ம ஏரியா பக்கம் நாடகம் தான். ஒரு வயசான அம்மாவை கூட்டிட்டு ஒரு பொண்ணு நாடகம் பக்கம் வந்துச்சு. நான் கூப்பிட்டு கேட்டேன், ஒரு வாரமா பாக்குறேன், இந்த வயசான அம்மாவை கூட்டிட்டு அழையிறிய, இது என்னம்மா, இது யாரு உங்க அம்மாவான்னு கேட்டேன். இல்லைண்ணே மாமியா அப்படின்னுச்சு.
இந்த காலகட்டத்தில் மாமியாவுக்கு சோறு போடாத பொம்பளை எத்தனை பேர் இருக்கும்போது மாமியா அப்படி நாடகமா காலையிறிய என்னம்மா காரணம் கேட்டேன். அப்போதான் இந்த பொண்ணு சொல்லிச்சு, வேற ஒன்றும் இல்லைனே என் மண்டாட்டி தான் சொல்லிச்சு, என் மாமியா தான் சொல்லிச்சு, பள்ளி திரும்பினோம்னாவே நான் உசுரை விட்டுருவேன்னுச்சு. கிழக்க முடிய ஒரு வாரமாக கூட்டிட்டு வந்து நாடகம் நம்பிக்கிறேன், செத்த வாடில்லை, நான் பத்து நாடகத்துக்கு சேர்த்து கூட்டிகிட்டு போன போல இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி யாராவது கூட்டிகிட்டு வந்திருந்தா எல்லாருப்பையும் கொண்டே விட்டுட்டு வந்திருந்தேன் சாமி. அவங்களுக்கு துணைக்கு வருவாங்கல்ல, துணைக்கு வள்ளியோட அவங்க அம்மா வந்துச்சு, டான்சருக்கு துணையா டான்சர் துணையா அவங்க அம்மா வந்துச்சு. இந்த ரெண்டு பிள்ளைங்களும் வேலில் படுத்து வச்சுங்க, ஒன்பது மணிக்கெல்லாம் மேடைக்கு போட்டேன், வேலில் அந்த ரெண்டு பிள்ளைகளும் படுத்து வச்சுங்க. இவங்க ரெண்டு பேரும் இந்த ரெண்டு பிள்ளைகளோட அம்மாவும் என்ன அடிச்சு பேக்க தூக்கிட்டு உள்ள வந்து எல்லா அந்த பிள்ளைங்களுக்காண்டி, ஏன்னா அவங்க சின்ன பிள்ளைங்க, அவங்களுக்காண்டி இவங்க விரிச்சு போட்டு கொடுத்துட்டு ரெண்டு பேரும் அப்பதான் போட்டு வேலைக்கு வந்தது போயிட்டு மின்சாரம் கொடுங்க, மின்சாரத்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அன்னைக்கு வணக்கம். அமைதியாக இருந்து நாடகம் நடிகளுக்குமாறு அன்புடன் பேசாம இந்த தொழில் எம்எல்ஏக்கு நின்றவா எத்தனை கும்பிடுதான் போறது. நன்றி, வணக்கம்.